வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் நகைச்சுவை நடிகரான வடிவேலு அவர்கள், அவர்களை பற்றி தான். அவரினுடைய தொடக்க வாழ்க்கையிலிருந்து எப்படி இந்த சினிமாவில் வெற்றி அடைந்தீர் அப்படின்ற முழு வாழ்க்கையையும் நம்ம இன்றைய தினம் பார்க்க போகிறோம். யாருக்குமே நகைச்சுவை நடிகர் அதாவது வடிவேல் அப்படின்னு சொன்னாலும் யாருக்குமே தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளோட தமிழ் சினிமா தமிழ் நபர்கள் வந்து தெரியாத வேறு மொழிகள் அதாவது கர்நாடகா ஹிந்தி அப்படி இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது ஒரு மொழியிலிருந்து தமிழ் தெரிந்திருந்து நீங்கள் வந்து இந்த தமிழ் வீடியோவை பார்க்குற நபர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க. இவர் தான் வடிவேல் அப்படின்றவர். இவரை பத்தி தான் நம்ம கதைக்க போறோம். ஸோ இவர் தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கிறாங்க. அதே போல மீம்ஸ் மன்னன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவர் மீம்ஸ் பண்றதில்லை, ஆனாலும் மீம்ஸ் பண்ற யாருமே இவரை வந்து மீம்ஸுக்கு பாவிக்காமல் இருக்கிற நபர்களாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ இவரினுடைய வாழ்க்கை வந்து தொடக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையாகவும் மோசமான சூழ்நிலையிலிருந்து தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறார். ஸோ அவரினுடைய தொடக்க வாழ்க்கையிலிருந்தே பார்ப்போம். இந்தியா நாட்டில் தான் இவர் பிறக்கிறார். இந்தியா நாட்டில் மதுரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960 செப்டம்பர் 12 தேதி தான் வடிவேல் அவர்கள் பிறக்கிறார். ஸோ எப்படியான குடும்பத்தில் பிறக்கிறார்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய காசுக்காரன், மிகப்பெரிய செல்வந்தமான ஒரு மகிழ்ச்சி மிகவும் வந்து பணம் ரீதியாக வந்து மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு கூடான கோடியில் கொட்டியிருக்கிற குடும்பத்தில் பிறக்கிறார்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. சாதாரணமான எளிமையான ஒரு நோமலான ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரினுடைய தொடக்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு சவால் தான் ஏற்படுது. என்னன்னா இவருக்கு வந்து சின்ன வயதில் வந்து எல்லாருமே வந்து நிறைய வந்து விமர்சனங்கள் அதாவது வெற்றியடைந்த நபர்ல சின்ன வயதா இருக்கக்குள்ளவருக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா மனசு நோகுற மாதிரிக்கு கதைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா இவர் வந்து நோமலாவை வந்து இப்பயே வந்து கருப்பா தான் இருக்கிறார். முதல் வந்து அதாவது ஸ்டார்ட்ல வந்து சின்ன வயசுலாம் கண்ணம் கரையன்னு தான் இருப்பாராம். ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா இவரை வந்து மிகவும் வந்து கருப்பன் அதே போல் கருப்பு சார்ந்த பட்ட பெயர்களை எல்லாம் சொல்லி கூப்பிட்றதுனால வடிவேல் அவங்க வந்து சின்ன வயசுலேயே மிகவும் வந்து மனமுடைஞ்சு போன சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்குது. ஸோ அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் சினிமா படங்கள் திரைப்படங்கள்லாம் பார்க்கக்குள்ள இவருக்கும் ஆர்வம் ஒன்று இருக்குது. என்னென்னா திரைப்படங்கள் எல்லாம் நடிக்கணும், இந்த மாதிரிக்கு ஏதாவது சின்ன ஒரு காமெடி கேரக்டர்லையாவது நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து முயற்சி செய்ய இல்லவர். ஆனாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரினுடைய வறுமையான சூழ்நிலையில அவரினுடைய தந்தையானவர் வந்து நடராஜன் அப்படின்னு சொல்லப்படுற அவரினுடைய தந்தை அப்பா வந்து இறந்து போறார். அதற்கு முதல் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் சொல்றேன். முதலாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த பெயர் வடிவேல் அப்படின்றதுதான். ஆனாலும் அவரினுடைய உண்மையான பெயர் வடிவேலு மாத்திரமில்ல, எல்லாரும் கூப்பிடுறது வடிவேலு அப்படின்னு. அவரினுடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமார வடிவேலு அப்படின்றதுதான் அவரினுடைய நேம். நடராஜன் அப்படின்றது அவரினுடைய தந்தையினுடைய பெயர். ஸோ நம்ம ஸ்டோரி உள்ளுக்கு போவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரினுடைய அப்பா வந்து ஒரு சில வருத்தம் காரணமாக சுகயினம் காரணமாக இறந்து போறார். இறந்து போறதை வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காப்பாற்றுறதுக்கு அவரிட போதிய பணமும் இல்லாத காரணத்தினால வடிவேலு அவங்களோட குடும்பத்தால அவரினுடைய தந்தையை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாம போகுது. அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு, குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு அவங்களுக்கு தான் கிடைக்குது. அதனால சாதாரணமான வேலைகள் பார்த்து சாதாரணமான கிடைக்கிற வருமானங்களை வைத்து அவரினுடைய குடும்பத்தை வந்து பாதுகாத்து கொண்டு போறார். ஸோ அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாழ்க்கையில் சினிமாவில் வந்து முன்னேறணும், சினிமாவில் போய் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இல்லாமல் அவரினுடைய ஃபேமிலியை தான் பார்த்துக்கொள்றதுல வந்து தான் அதிக கவனம் செலுத்துறார். அதன்போது அந்த வடிவேல் அவர்களினுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் அப்படின்றவர். மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாங்களங்களை வைத்து மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்த காலத்தில் அவரினுடைய ரசிகராக இருந்தவர் தான் இந்த வடிவேல் அப்படின்னு சொல்லப்படுற அவரினுடைய நண்பர். வடிவேலுவினுடைய இன்னொரு நண்பர் வந்து இருக்கிறார். ஸோ அவர் என்ன செய்கிறார்னா இந்த மாதிரிக்கு ரசிகர்கள் இந்த மாதிரியான மன்றங்கள் எல்லாம் வந்து இந்த அவருடைய மதுரையான மிகவும் வந்து பொழுது
பொழுது போகிறதே தெரியாத அளவுக்கு நல்ல அன்பாகவும் சந்தோஷமாக ஜோக்காக காமெடியெல்லாம் கதைச்சிருக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அவங்க கதைச்சு அது வந்து க்ளோஸ் ஆயிருச்சு, அதாவது அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு. அதன் பிற்பாடு ராஜ்கிரண் அவங்களும் போயிட்டாங்க. வடிவேல் அப்படின்றவங்க கதைச்சதுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கூடிய ஞாபகம் வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகவும் அருமையாக அந்த ஒரு நாளை வந்து ராஜ்கிரண் அவங்களோட வந்து அந்த டைம் வடிவேல் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் போயிட்டு ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு ராசாவின் மனசிலோயோ இல்லாட்டி ராசாத்தியின் மனசிலோயோ அப்படின்ற ஏதோ ஒரு தமிழ் படம் ஒன்று எடுக்கிறார் ராஜ்கிரண் அவங்க. அப்படி எடுக்கக்குள்ள அதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, சின்ன கேரக்டர் தான். இந்த கவுண்டமணி அப்படின்றவர் இன்னொரு நபரை வந்து போட்டு அடிக்கணும், அப்படி ஒருத்தரை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று, ஒரு நகைச்சுவையான காட்சி தான். ஸோ அதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கக்குள்ள இந்த வடிவேல் அவங்களினுடைய ஞாபகம் ராஜ்கிரண் அப்படின்ற நடிகருக்கு வருது. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வடிவேல் அவங்களை வந்து ஒரு சில வருடங்கள் ஆயிருச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறது, மறுபடியும் எப்படி கூட்டி வர்றது, இதுக்கு அவர் சூட்டபலா இருப்பார் அப்படின்னு நினைச்சு அந்த அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக அவர் எங்க இருப்பார், என்ன மார்க்கு என்ன செய்வார் அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் அவர் யோசிக்கிறார், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்விடேஷன் அந்த ரசிகரானவர் அவரனுடைய இன்விடேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ராஜ்கிரண் அவங்க அதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது, அவரனுடைய ரசிகரனுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் வந்து கால் பண்ணி கதைச்சு இந்த வடிவேல் அவங்கள வர சொல்ல சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு வடிவேல் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு வடிவேல் அவங்கள்ட்ட வந்து காசே இல்லை, அதாவது அந்த மதுரையிலேருந்து சென்னைக்கு வார அளவுக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வடிவேல் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடனை உடனே வாங்கி அவங்கள்ட்ட வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களையும் விற்றாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் காசை வைத்துக்கொண்டு ஒரு லாரியில் லிஃப்ட் கேட்டு சென்னைக்கு வந்து சேர்றார். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்கிரண் அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அந்த ராசாத்தியின் மனசிலா ராசாவின் மனசிலா அப்படின்ற படத்தினுடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் போய் நடிச்சும் கொடுக்குறார், அருமையாக நடிச்சு கொடுக்குறார். ஸோ அந்த சின்ன ஒரு கேரக்டர் தான். அதன் பிற்பாடு ராஜ்கிரண் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வடிவேல் அவங்க வீட்டை போறதுக்கு வெளிக்கிடும் பொழுது வீட்டை போக தேவையில்ல, நீ இஞ்சியே இரு அப்படின்னு ராஜ்கிரணுடைய ஆபீஸ்லயே வடிவேல் அவங்களை இருக்காட்ட வச்சு இருக்க சொல்லி, நீ உன்னுடைய ஊர்ல போய் சம்பாதிக்கிறத விட அதிகமான சம்பாத்தியம் அதிகமான வருமானத்தை நீ உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரினுடைய ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்தையும் பாத்தீங்கன்னா வடிவேல் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிற்பாடு வடிவேல் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதன் பிற்பாடு ஒவ்வொரு படங்கள் திரைப்படங்கள் சந்தர்ப்பம் கிடைக்குது. அவரினுடைய திறமை அவரினுடைய நடிப்பு எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவருமே பார்த்து வியக்கக்கூடிய, தமிழர்கள் மாத்திரம் இல்ல, இப்ப நான் இடையில ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முதல் ஜப்பானில் கூட வடிவேல் அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஜப்பான்லேருந்து வந்து இந்த சன் டிவியில் இன்டர்வியூ ஒன்று எடுத்தாங்க, அதில் வடிவேல் அவங்களோட கதைச்சிருந்தாங்க. வடிவேலினுடைய முக்கியமான அந்த டயலாக் நகைச்சுவை வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக கதைச்சு காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வேறு மொழிகளிலையும் ரசிகர்கள், அதிகமான ரசிகர்கள் வடிவேல் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அவரினுடைய திறமையால் நடிப்பு திறமையால் அனைவரையும் பார்த்தீங்க அப்படி ஆச்சுன்னா சிரிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக நடித்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரமாக இந்த தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க. தற்போது பெருசாக படம் திரைப்படங்கள் நடிக்கலனால மீடியா சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு தடவையாவது வடிவேல் அவங்களினுடைய புகைப்படத்தை பார்க்காத மீம்ஸ் நீங்கள் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நபர் தான் இந்த வடிவேல் அவங்க. ஸோ இப்படித்தான் அவரினுடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறேன். முக்கியமாக அவரினுடைய முக்கியமான ஒரு கவலையான சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரினுடைய அப்பா இறந்து போனது தான் மிகப்பெரிய ஒரு கவலையாக நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் வடிவேலினுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன், வடிவேல் அப்படின்றது அவரினுடைய ஒரிஜினல் நேம் இல்லை. வடிவேலனு கூப்பிட்டாலும் குமார வடிவேலு அப்படின்றது தான் அவரினுடைய நேம். குமார வடிவேலு நடராஜன், நடராஜன் அப்படின்றது அவங்களுடைய அப்பாவினுடைய பெயர், வடிவேல் அவங்களினுடைய பெயர் குமார வடிவேல் அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரி நடராஜன் அப்படின்றது தான் பெற்றோர். குழந்தைகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, சுப்பிரமணி அண்ணன்னு கார்த்திகா அப்படின்ற ரெண்டு குழந்தைகள் வடிவேல் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ வடிவேல் அவங்களினுடைய வாழ்க்கையை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்த்துனாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து வடிவேலிடம் வந்து பிடிச்ச திரைப்படங்களாக இருக்கலாம், நகைச்சுவை காட்சிகளாக இருக்கலாம், அவரினுடைய டயலாக்காக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு வடிவேல் அவங்கள்ட்ட என்ன பிடிச்சிருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். வடிவேலை பற்றின ஏதாவது சந்தேகங்கள், அவர்களினுடைய ஏதாவது கேள்விகள், அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குமா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். எப்படியும் 99% வடிவேலை பற்றி யாரும் தவறாக சொல்ல போகிறதில்ல, அவரை பற்றி எந்த ஒரு விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. எப்படியும் நீங்கள் நகைச்சுவையாக தான் சொல்ல போகிறீங்க. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர், பிடித்த நபர் அப்படின்னு சொல்கிறத விட மிகப்பெரிய வைத்தியர் அப்படின்னு சொல்லலாம். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்மளினுடைய பணமே இல்லாமல் நம்ம அவருக்கு வந்து எந்த ஒரு மருத்துவ காசும் கொடுக்காமல் நம்ம நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவராக செயல்படுறார் அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவரினுடைய நகைச்சுவைகள் எங்களினுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. தமிழர்களாக இருக்கிற யாருக்குமே வடிவேல் அவங்களை தெரியாமல் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்ட நடிகர்,
அதே சமயத்தில் சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. விஜயகாந்த் அவங்களோட விமர்சனங்கள் பண்ணி ஒரு சில இன்னொரு அரசியல் கட்சியிலிருந்து கதைச்சி இந்த மாதிரிக்கு அவருக்கு இடை ஒரு சில வருடங்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அதன் பிற்பாடு அந்த தடையை வந்து குறைச்சாங்க. அதன் பிற்பாடு தடைகள் எல்லாம் நிறைவடைஞ்சதுக்கு பிற்பாடு இப்படியெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. ஆனாலும் அந்த நெகட்டிவான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கதைக்க இல்லை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகமானது வடிவேல் அப்படின்றவங்க அவரே தவறு செய்திருந்தால் கூட, அவர் தவறு செய்திருத்தாரா செய்யலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் நம்மளுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்சிருக்கிற பர்சனலாக எனக்கு அவர் பிடிக்கும். அதனால நம்ம அந்த மாதிரியான தவறான விமர்சனங்கள் தவறான எந்த ஒரு விஷயத்தையும் கதைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, கதைக்கையும் தேவையில்லை. ஸோ வாழ்க்கையில் யார் மிஸ்டேக் பண்ணுறது தான், அதை நம்ம மிஸ்டேக்னு நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன் மிஸ்டேக் பண்ணுறது தான் யாரும். ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஆனாலும் நம்மளினுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கமாக முக்கியமான ஒரு மனிதராக வடிவேல் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள், வடிவேல் அவங்கள்ட்ட பிடிச்ச சம்பவங்கள், பிடிச்ச படங்கள், பிடிச்ச டயலாக், வடிவேல்ட்ட உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருக்குது அப்படியா இருந்துச்சுன்னா, இல்லைனா வடிவேலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருக்குது அப்படியா இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் சைட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இது போல இன்னும் ஒரு யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான நபர்களை கதைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, அவர்களினுடைய பெயரையே நீங்கள் மறக்காம கமெண்ட் சைட்டில் சொல்லலாம். இது போல உண்மையான ஒரு மோட்டிவேட்டான இது போல பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண நபர்களினுடைய வீடியோவோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.